இந்து வார பிரதி அமைச்சர் பதவி காதர் மஸ்தானுக்கு வழங்கியமைக்கு ஜனாதிபதி இந்துக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என கூறி இந்து குருமார்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை இன்று வியாழக்கிழமை முன்னெடுத்திருந்தனர். மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு முன்னால் குறித்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிழக்கிலங்கை இந்து குருமார் ஒன்றியம் மற்றும் மட்டக்களப்பு இந்து குருமார் பேரவை ஆகிய ஒன்றிணைந்து குறித்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து குருக்கள் குறிப்பிடுகையில் முன்னெடுத்து கொண்டு எங்களுடைய கட்டளையாக ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஒரு இந்து சமய பெரியாரையே இந்து சமயத்தின் கலாச்சார அமைச்சாக தர வேண்டும் என்று நாங்கள் அரசிடம் கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு இந்த வகையில் நாங்கள் பின்னெடுத்து செல்ல போவதில்லை. எந்த விஷயத்தையும் முன்னெடுத்து செல்வதற்கும் நாங்கள் நேரடியாக ஜனாதிபதியோடு கதைப்பதற்கும் இதில் நாங்கள் உழைப்பாக இருக்கின்றோம். எங்களுடைய சமயம் சமயமாக வாழ்வதற்கு எங்களுக்கு அரசு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்கு இந்து சமய பெரியாரையே இந்து சமய கலாச்சார அமைச்சராக அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்து சமயத்தில் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு பெரியொரு மனவருத்தமான விடயம் என்னென்றால், எங்களுடைய இந்து கலாச்சார அமைச்சர் அவர்களை ஒரு இஸ்லாமிய ஒரு அமைச்சர் அவர்களை போட்டது தான் எங்களுக்கு மிகவும் ஒரு மனவேதனையை தருகின்றது. அதே போன்று உங்களுடைய இஸ்லாமிய அந்த மதத்தில் ஒரு சைவர் அவர்களை அந்த மத சம்பந்தமாக ஒரு ஆளை போட்டிருந்தார், அவர்கள் என்ன முடிவெடுத்திருப்பார்கள் என்பதற்கு உதாரணம் தான் நாங்கள் எடுத்திருக்கின்ற முடிவு. அதே போன்று பௌத்த சமயத்திலே இருக்கின்ற அந்த பௌத்த சமயத்தின் கோட்பாடுகளை ஒரு இஸ்லாமிய சமயத்தவர்கள் அவரை போட்டிருந்தால் அவர் என்ன முடிவெடுத்திருப்பார்கள் என்றது தான் எங்களுடைய முடிவு. இது எங்களுக்கு ஒரு பெரியொரு வரப்பிரசாதம் அளிக்கின்றோம். இன்று நாங்கள் தெருவிலே நிற்கின்றோம், நாளை ரோட்டிலேயும் நாங்கள் நின்று செய்யக்கூடிய ஒரு தகுமையான ஆக்கள் என்பதையும் உங்களுக்கு அன்புடன் வேண்டப்படுவதோடு ஜனாதிபதி அவர்கள் மிகவும் ஒரு நிதானமாக இன்று தொடக்கமிருந்து எங்களுக்கு ஒரு 10-15 நாட்களுக்குள்ளே உடனடியாக இந்த நியமந்தனையை முடித்து தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். எங்களுடைய மட்டக்களப்பில் இருக்கிற இந்து குருமார்கள் அனைவரும் மறுநாளும் இந்த ஒரு நடவடிக்கையிலே இறங்குவோம் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த விரும்புகின்றேன். பெரும்பான்மையாக அடுத்தபடியாக இருக்கின்ற இந்து சமய மக்களாகிய நாங்கள் இருக்கின்றோம். எமது இந்து அமைச்சியினை பிரதி அமைச்சராக ஒரு இஸ்லாமியரை நியமித்திருக்கின்றதை நாங்கள் மட்டக்களப்பு குருமார்கள் சார்பில் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதியும் பிரதமரும் இணைந்து இந்த எங்களது இந்து அமைச்சின் பிரதி அமைச்சரை மாற்றீடாக ஒரு இந்து சமயத்தை பேணக்கூடியவராக இந்து சமயத்தை பின்பற்றுகின்ற ஒரு பிரதமரை, அதாவது இந்து சமயத்தை பின்பற்றுகின்ற ஒரு நபரை பிரதி அமைச்சராக அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்வதோடு, இந்து சமயத்தின் விழுமியங்களையும் கோட்பாடுகளையும் தெரிந்திருக்கின்ற ஒருவர் தான் இந்து அமைச்சராகவோ அல்லது இந்து பிரதி அமைச்சராக இருப்பதற்கு தகுதியானவர். எனவே அந்த இஸ்லாமியரை இந்து பிரதி அமைச்சராக நியமித்ததற்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எனவே மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் இதனை கருத்தில் கொண்டு ஒரிரு தினங்களுக்குள் நமது இந்து அமைச்சின் பிரதி அமைச்சராக தமிழர் ஒருவரை மாற்றீடாக செய்ய வேண்டும் என்பதனை கேட்டுக்கொள்கின்றோம்.